குதிரை சந்தைக்கு இந்த மூவரும் செல்வார்கள். அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் மூவரும் குதிரை வாங்குவதற்காக போவார்கள். அப்போது ஒரு குதிரை இவர்களுடைய கண்ணில் படுகிறது. குதிரைக்காரனிடத்திலே, இந்த குதிரை என்ன விலை, எவ்வளவு வேண்டுமானாலும் கேள், நாங்கள் தந்துவிட்டு இதை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். உடனே குதிரைக்காரன் சொல்றான், இந்த குதிரைக்கு நான் இன்னும் விலையெல்லாம் நிர்ணயிக்கல, மூன்று கேள்வி எனக்கு இருக்கிறது, அதற்குரிய விடையை சொல்லிட்டு நீங்கள் இந்த குதிரையை எடுத்துச் செல்லுங்கள் அப்படிங்கிறான். உடனே அர்ஜுனன் கேள்வியை கேளுங்கிறாரு. முதல் கேள்வி அர்ஜுனிடத்திலே கேட்கப்படுகிறது, துணி தைக்கக்கூடிய ஊசியினுடைய துளை இருக்கு இல்லையா? ஆமா இருக்கு. அந்த துளைக்குள்ள யானையினுடைய உடம்பு நுழைஞ்சிருது, ஆனா வால் மட்டும் நுழைய மாட்டேங்குது, என்ன விடை? அர்ஜுனன் சிந்திக்கிறான். அடுத்த கேள்வி நகுலனிடத்திலே கேட்கப்படுகிறது, ஒரு பக்கம் ஒரு கிணறு இருக்கு, மற்றொரு பக்கம் ஆறு கிணறுகள் இருக்கின்றன, ஒரு கிணத்து நீரை எடுத்து இந்த ஆறு கிணறுகளையும் நிரப்ப முடிகிறது, ஆனால் ஆறு கிணற்று நீரை எடுத்தாலும் இந்த ஒரு கிணற்றை நிரப்ப முடியவில்லை, என்ன விடை என்று கேட்கிறான் குதிரைக்காரன். இவனும் சிந்திக்கிறான். மூன்றாவது அறிவில் சிறந்தவனான சகாதேவனிடத்தில் கேட்கிறான், ஒரு வயல் வெளியில் முற்றிய நிலையில் கதிர்கள் இருக்கின்றன, அறுவடைக்கு தயாராக இருக்கின்றன, அந்த கதிரை மேய்ந்து விடாத வண்ணம், ஆடு மாடுகள் மேயாத வண்ணம் சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் வந்து பார்க்கின்ற பொழுது, மறுநாள் வந்து பார்க்கின்ற பொழுது கதிர்கள் ஒன்றையும் காணவில்லை, மேயப்பட்டிருக்கின்றன, இதற்கு என்ன விடை என்று கேட்கிறான். கேட்டுவிட்டு குதிரைக்காரன் சென்று விடுகிறான். இவர்கள் மூவரும் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தர்மர் பீமனை அனுப்புகிறார், குதிரை வாங்க போக போனவர்களை ஆளை காணும், இன்னும் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணுமே, என்ன ஆனது என்று தெரிந்து கொண்டு வா என்று பீமனை அனுப்புகிறார். பீமன் இவர்களை அழைத்து கொண்டு வருகிறான். தர்மர் கேட்கிறார், என்ன தாமதம், என்ன காரணம் என்று கேட்கிறார். உடனே அர்ஜுனன் சொல்றான், குதிரைக்காரன் எங்களிடத்திலே மூன்று கேள்வியை வைத்திருக்கிறான், அந்த மூன்று கேள்விக்கு என்ன விடை என்று எங்களுக்கு தெரியல, அந்த விடை தெரிந்திருந்தால் எங்களுக்கு குதிரை கிடைத்திருக்கும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். உடனே முதல் கேள்வி என்ன கேள் அப்படின்னு தர்மருக்கு சொல்றாரு. உடனே அர்ஜுனன் சொல்றான், ஊசி தைக்க துணி தைக்கக்கூடிய ஊசி துளைக்குள்ள யானையினுடைய உடம்பு நுழையுது, ஆனா வால் மட்டும் நுழைய மாட்டேது, இதற்குரிய விடை என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். தர்மர் சொல்றாரு, கலியுகத்துல கெட்டதெல்லாம் சீக்கிரமா இந்த காதுக்குள்ள நுழையும், தேவையில்லாத செய்திகள் இந்த காதுக்குள்ள ரொம்ப எளிமையா போயிடும், ஆனா நல்லது இந்த காதுக்குள்ள போக சிரமப்படும், கலியுகத்துல நல்லதை கேட்பதற்கு மக்கள் தயாராக இருக்க மாட்டார்கள், நல்லவர்கள் மதிக்கப்பட மாட்டார்கள் என்று தர்மர் சொன்னாராம். இரண்டாவது கேள்வி என்ன கேள் அப்படிங்கிறாரு தர்மர். ஒரு பக்கம் ஒரு கிணறு இருக்கு, மற்றொரு பக்கம் ஆறு கிணறுகள் இருக்கு, ஒரு கிணத்து நீர் எடுத்து ஆறு கிணத்தையும் நிரப்ப முடியும், ஆனா ஆறு கிணத்து நீரை சேர்த்தாலும் இந்த ஒரு கிணத்தை நிரப்ப முடியாது, அதற்குரிய விடை என்ன? தர்மர் சொன்னார், இந்த ஒரு கிணறு என்பது பெற்றோர்கள், ஆறு கிணறு என்பது பிள்ளைகள். பெற்றோர்கள் எத்தனை சிரமப்பட்டாவது அந்த ஆறு குழந்தைகளையும் வறுமையையும் மீறி தங்களால் இயன்ற வரைக்கும் அந்த குழந்தைகளை பராமரிப்பார்கள், பாதுகாப்பார்கள். ஆனால் வயோதிக காலத்துல ஆறு குழந்தை இல்லை, பத்து குழந்தையாக இருந்தாலும் அந்த தாயையும் தகப்பனையும் பாதுகாப்பதற்கு தாங்கி பிடிப்பதற்கு தயங்குவார்கள். அம்மா நீங்க ஒரு மாசம் அண்ணன் வீட்டுல இருங்க, அப்பா நீங்க ஒரு மாசம் தம்பி வீட்டுல இருங்க என்று பாகப்பிரிவினை நடக்கக்கூடிய காலகட்டம் கலியுகம், அந்த காலம் வரும் என்று தர்மர் சொன்னாராம். மூன்றாவது கேள்வி சகாதேவன் கேட்டான், முற்றியிருக்கக்கூடிய கதிர்கள் நிறைந்திருக்கக்கூடிய வயல்வெளி சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் வந்து பார்க்கின்ற பொழுது கதிர்கள் எல்லாம் மேயப்பட்டிருக்கின்றன, இதற்கான விடை என்ன என்று கேட்கிறான். உடனே தர்மர் சொல்லுகிறார், இந்த வேலி என்பது ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும், இந்த வயலில் விளைந்திருக்கக்கூடிய கதிர்கள் என்பது மக்கள், வேலியே பயிரமேஞ்ச கதையா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது, அந்த பழமொழி கலியுகத்தில் நடைபெறும், அதிகாரிகளாலும் ஆட்சியாளர்களாலுமே மக்கள் சுரண்டப்படுவார்கள், துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று தர்மர் சொன்னாராம். இந்த விடையை சொல்லிட்டு தர்மர் சொன்னாராம், வந்தவன் குதிரைக்காரன் அல்ல, அவன் கலியுக புருஷன், இந்த கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவிப்பதற்காக இந்த கேள்வியை அவன் கேட்டிருக்கிறான் என்று தர்மர் சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது. இது ஒரு செவிவழி செய்தியாக கூட இருக்கலாம், ஒரு கற்பனை கதையாக கூட இருக்கலாம், ஆனால்